ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்திரலேகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அண்ட் ஆடியாலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிகனெக்ட், திருநெல்வேலி. நம்ம கிளினிக்கில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சர்வீசஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்டட்டரிங், அதாவது திக்கி பேசுறது, ரெண்டு காரணங்களால் வரலாம். ஒன்று டெவலப்மெண்டல், குழந்தையோட பேச்சு மொழி வளர்ச்சி பருவத்தில் வர்றது. ரெண்டாவது அக்வைர்ட் ஸ்டட்டரிங், அதாவது வேறு சில காரணங்களால் நமக்கு வரலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்கு வர திக்கி பேசுகிற பிரச்சனையை தான் நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய பேச்சு மொழி வளர்ச்சி டெவலப் ஆகுது. 6 மாதத்துலேருந்து 5 வயசு வரைக்கும் அவங்க பேச்சு மொழி வளர்ச்சி ரொம்பவே அதிகமாகுது. இந்த பீரியடில் அவங்களுக்கு வர திக்கி பேசுகிற பிரச்சனையை தான் நம்ம டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் பீரியட் அப்படிங்கிறது குழந்தையோடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பீரியட். இந்த பீரியடில் தான் குழந்தைகள் பேச்சு மொழி வளர்ச்சியும் கற்றுக்கிறாங்க. ஸோ அந்த வளர்ச்சி பருவத்தில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு பேசுறதுக்கான ப்ரெஷர் நிறையா கொடுக்கும்போது, அதை மீட் பண்ணுறதுக்கான வார்த்தைகளோ அந்த மொழி வளர்ச்சியோ அவங்களுக்கு இல்லாத போது அந்த பேச்சில் ஒரு தடங்கல் ஏற்படுது. முக்காவாசி குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க வளர வளர சரியாயிடும். பட் சிலருக்கு இந்த பிரச்சனை அவங்களுடைய வளர்ச்சி பருவத்தில் தொடர்ந்தே இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த டெவலப்மெண்டல் ஸ்டட்டரிங் குழந்தைங்களுடைய பேச்சு மொழி வளர்ச்சி பருவத்தில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு ஏதாவது சிண்ட்ரோமிக் கண்டிஷன்ஸ் இருந்தா, உதாரணத்துக்கு டவுன் சிண்ட்ரோம் இல்லை ஃப்ரஜைலெக்ஸ் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சிண்ட்ரோம் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கும் ஸ்டட்டரிங் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. திக்கி பேசுறது அதாவது ஸ்டட்டரிங் ரெண்டு காரணங்களால வரலாம். ஒன்று டெவலப்மெண்டல், அதாவது குழந்தையோடைய பேச்சு மொழி வளர்ச்சி பருவத்தில். ரெண்டாவது அக்வைர்ட் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு பல காரணங்களால வரலாம். இந்த அக்வைர்ட் ஸ்டட்டரிங்கை நம்ம 3 விதமாக கிளாசிஃபை பண்ணுவோம். நியூரோஜெனிக் ஸ்டட்டரிங், சைக்கோலாஜிக்கல் ஸ்டட்டரிங் அண்ட் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூரோலாஜிக்கல் ஸ்டட்டரிங்னா என்னன்னு பார்க்கலாம். தி நியூரோலாஜிக்கல் ஸ்டட்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய பிரெயினுக்கு வரக்கூடிய ஒரு டேமேஜ்னால திக்கி பேசுற பிரச்சனை வருதுன்னா அதுதான் நியூரோலாஜிக்கல் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயினுக்கு வரக்கூடிய டேமேஜ் எப்படிலாம் இருக்கலாம்னா, ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், இல்ல அவங்க ஏதாவது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய பிரெயின்ல எஃபெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து வலிப்பு அதாவது சீஜர்ஸ் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால திக்கி பேசுகிற பிரச்சனை வர்றது தான் நம்ம நியூரோலாஜிக்கல் ஸ்டட்டரிங்னு சொல்கிறோம். இந்த நியூரோலாஜிக்கல் ஸ்டட்டரிங் ப்ரிடாமினன்ட்லி அடல்ட்ஸ் கிட்ட தான் தெரியும். அண்ட் இது வந்து திடீர்னு தான் வரும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஸ்டட்டரிங் திக்கி பேசுறது வந்து இருக்காது, சடனாக ஒரு நாள் அவங்க திக்கி பேசுவாங்க. அண்ட் இப்போ ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் வந்துருக்குன்னா, அந்த டியூரேஷன்லேருந்து அடுத்த நாளோ இல்லை ஒரு சில வாரங்கள் கணக்குலையோ இல்லை ஒரு சில மாதங்கள் கணக்குலையோ எப்போனாலும் இந்த ஸ்டட்டரிங் வந்து டெவலப் ஆகலாம். இந்த நியூரோலஜிக்கல் ஸ்டட்டரிங் இருக்கிறவங்களுக்கு வேற கூட என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கம் ட்ரெமர்ஸ் இருக்கும், அண்ட் அவங்களுக்கு தலைவலி ஹெட்ஏக் இருக்கும், அண்ட் கோஆர்டினேஷன்ல டிஃபிகல்டிஸ், அதாவது நடந்து போகும்போது ஒரு பேலன்ஸ் இல்லாம ஒரு தள்ளாடுற மாதிரி இந்த மாதிரி சில டிஃபிகல்டிஸ் இருக்கும். சோ இத பேஸ் பண்ணி நியூரோலஜிக்கல் ஸ்டட்டரிங்கையும் மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்வைர்ட் ஸ்டட்டரிங்கையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது சைக்கோஜெனிக் ஸ்டட்டரிங். இந்த சைக்கோஜெனிக் ஸ்டட்டரிங் எதனால வருது அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு மன ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது அவங்க பேசக்கூடிய அந்த பேட்டர்ன், அவங்க பேச்சில் இருக்கிற அந்த ஃப்ளூயன்சி அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம சைக்கோஜெனிக் ஸ்டட்டரிங் சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்குது, இல்லை ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இந்த மாதிரி சைக்கோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதனால அவங்களுக்கு ஸ்டட்டரிங் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் சைக்கோஜெனிக் ஸ்டட்டரிங். அக்வைர்ட் ஸ்டட்டரிங்கில் 3வதாக நம்ம பார்க்க போகிறது ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டட்டரிங். இந்த ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டட்டரிங் வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சில மாத்திரைகள் வந்து ஸ்டட்டரிங் அதாவது திக்கி பேசுறதை இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டட்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். எந்த மாதிரி மாத்திரைகள் வந்து இந்த ஸ்டட்டரிங்கை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம சீஷர்ஸ்க்கு எடுத்திருக்கக்கூடிய மாத்திரைகள், இல்லை டிப்ரெஷனுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள், இல்லை நமக்கு வந்து ஏதாவது சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ்னால நமக்கு ஸ்டட்டரிங் இன்டியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தான் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டட்டரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் பேச்சு மொழி முழுங்கிறது சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட். சீயா.